ஹலோ காய்ஸ், பொத்தாசை மாதம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நான்விஜிட்டிங்கிற பசங்கள்லாம் இருப்பானுங்க, நம்மளை கூட்டிகிட்டு போய் டெம்ப் பண்ணுறக்கு என்ன செய்ய முடியும்? ஃப்ரெண்ட்ஸ் பயிரிச்சே விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போவோம், காண்டாகும். அந்த மாதிரி வெறுப்பாய் வெறுப்பாய் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, சரி நம்மளும் நான்வெஜ் சாப்பிட்லாம், அதாவது வெஜ்ஜிலே நான்வெஜ் சாப்பிட்லான்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. அதுக்கு நான் எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்காடில் இருக்கிற துர்கா பவனுக்கு போனேன். ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயாச்சு. உள்ளே போய் இடம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு டக்குன்னு நம்ம போய் ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்தாச்சு. உட்காந்து வெயிட்ருன்னு வந்தவங்க நான் என்ன ஆர்டர் போட்டேன்னா, ஒரு இட்லி பாயா. என்னது வெஜ் ஹோட்டல்னு சொல்லிட்டு பாயான்றேன் பார்த்தீங்கன்னா, இது ஒரு வெஜ் பாயா. ஆமாங்க, சும்மா டாப்பு டக்கராக வெஜ்ஜு பாயா, அப்படியே ஒரிஜினல், அப்படியே மட்டன் பாயாக்கு அப்படியே ரெப்ளிகா மாதிரி இருக்கும். வெஜ்ஜில் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஹோட்டலில். நான் என்ன செய்வேன்னா, இது கொத்து பரோட்டா மாதிரி கொத்தி போட்டு தான் வந்து சாப்பிடுவேன் எப்பவுமே. டேபிள் மேனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும், பட் இப்படி தான் சாப்பிடணும். இதை உண்மையாகவே நல்லா கொத்தி விட்டு அப்படியே அதில் கொஞ்சோண்டு குருமா, எக்ஸ்ட்ரா குருமா ஊற்றி அப்படியே இருக்கும். அது கொஞ்சோண்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு ஒரே ஃபோன் பார்த்தேன், அதில் வந்து இது பரோட்டாசி இல்லடா, இது பரோட்டாசின்னு சொல்லி நம்ம யூடியூப் நம்பர்கள்லாம் வந்து செம்மையாக காண்டுனாங்க. ஸோ என்ன செஞ்சிட்டேன்னா, டக்குன்னு ஒரு கொத்து பரோட்டா ஆர்டர் போட்டேன். யா வெஜ் கொத்து பரோட்டா ஆர்டர் போட்டாச்சு. அதுக்கு நல்ல ஒரு டைப் வச்சுட்டு கொடுத்துருந்தாங்க. எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ஒரு ஒரு ஆவரேஜ் ரேட்டிங் கொடுக்கலாம். இதுக்கு என்ன சொல்ல, ஒரு 4 கொடுக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் எனக்கு பிடிக்கும், அதனால் சொல்கிறேன். வேணா சால்னா வாங்கி கூட கலந்து அடிக்கலாம். அந்த இது இருக்குது பாருங்கள், வெங்காய பச்சை நல்லா கேடியாக இருக்குது, நல்லா உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேனே. வெங்காயம் அந்த தயிர் பச்சரியில் தயிர் அதிகமாக இருக்குது. மீதி ஹோட்டல் மாதிரி சும்மா தயிரில் கலந்து கொடுக்காமல் அப்படியே அந்த திக்னஸ் இருக்குது, இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரவா ஆனியன் தோசை. ஆமாம், இந்த பேர் கொஞ்சம் லென்த்தாக இருக்குல்ல, ரவா ஆனியன் தோசை. பட் என்ன செய்ய, இதுக்கு சாம்பார் கொடுத்தாங்க, ஒரு குருமா கொடுத்தாங்க, ஒரு புதினா சட்னி, பெருவெங்காய சட்னி. எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டிப்பு எடுத்து அடிச்சிட்டேன். அப்படியே தோசை சாப்பிட்டு கையோடையே ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா கடைக்கு வந்தாச்சு. இதுவும் ஆர்காட்டில் தான் இருக்குது. ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் இங்கே இருக்குது, உங்களோட லெஃப்ட் சைடே இருக்கும் மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா கடை. அப்படியே உள்ளே போனால் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, ஒரு ஒயிட் அண்ட் பிங்க் தீமில் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. அப்படியே உள்ளே போனோம், அண்ணன் நம்மளுக்கு தான் ஜிகர்தண்டா போட்டுட்டுருக்காரு. நான் வந்து ஒரு நார்மல் ஜிகர்தண்டா தான் கேட்டேன். இது ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ். என்னென்ன போடுறாங்கன்னா, ஜிகர்தண்டா போடுறாங்க, ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம், பிறகு மேலே கொஞ்சோன்னு ஒரு எசன்ஸ் மாதிரி எதை ஊற்றுறாங்க கொடுத்துட்டாங்க. ஸோ சிம்பிள், வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு பார்சல் வாங்கலாமின்னு ஒரு ஸ்பெஷல் ஜிகர்தண்டா ஆர்டர் போட்டேன். இது ஒரு ரேட் வந்து 90 ருபீஸ், ஏன்னா அது பார்சல்னால 90 ருபீஸ். அங்கேயே சாப்பிட்டா ஒரு 80 ருபீஸ் நினைக்கிறேன், 10 ரூபா பேக்கேஜிங் சார்ஜ். அதில் என்னென்ன போட்டாங்கன்னா, ஜிகர்தண்டா போட்டாங்க, ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் போட்டாங்க, பிறகு பாலாடை போட்டாங்க. அது பேர் சம்திங் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். ஆ, ஞாபகம் இருந்துச்சு, அது பேர் பாசாந்தி. என்ன போடுறாங்க பாருங்க, பாசாந்தி. என்னென்னா சிம்பிள், இன் சிம்பிள் வேர்ட்ஸ், பாலாடை. அதே வந்து கொஞ்சம் ஸ்வீட் ஃப்ளேவரோட இந்த ஜிகர்தண்டா இதோட மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. செம்மையாக இருந்துச்சு அந்த பாசாந்தி. அதோட ஜெல்லி மாதிரி போடுறாங்க. அந்த ஜெல்லி பேர் என்ன தெரிஞ்சிருந்தா காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். அந்த அண்ணா வேற பாவம், நம்ம வீடியோ எடுக்கிறோம், லைட்டிங்ஸ்லாம் போட ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. யா ஃபைனலி போட்டு முடிச்சு நம்ம கைக்கு கொடுத்தாச்சு. நோ ப்ரைஸ் லிஸ்ட்டு கொடுக்குறேன், ஹோட்டலோட ப்ரைஸ் லிஸ்ட்டும் இருக்குது, ஜிகர்தண்டாவோட ப்ரைஸ் லிஸ்ட்டும் இருக்குது. நம்ம வீடியோ லாஸ்ட்டில் எல்லாமே இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஃபுல்லாக ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஹோட்டல்காரங்களை கேளுங்க, நீ கேட்காதீங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.